வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி சேனலில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டை நான் மாம்பழமும் தேங்காயும் வச்சு செஞ்சுருக்கேன். வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு 400 ml மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் மாம்பழத்தை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்க போகிறேன். மாம்பழத்தையும் பாலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு இது கூடவே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக 1/4 கப் போல் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருக்குன்னா சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது கொஞ்சம் ரிச்னஸாக இருக்கும், அதுக்காக தான். பால் பவுடரும் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடு ஏறின பிறகு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களோட மாம்பழத்தோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. நான் இந்த ரெசிபிக்கு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். சுகரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் கரைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வரணும். அதோட அளவு பாதி போல் குறைஞ்சி வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் எடுக்கிறீங்க அப்படின்னா வெறும் வானலில் 1-2 நிமிஷம் போல் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. கலர் மாறக்கூடாது, அந்த ஈரப்பதம் மட்டும் போகணும். நான் டெசிகேட்டட் கோகோனட்டுங்கிறதால அப்படியே சேர்த்துக்க போகிறேன். தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்காய் சேர்த்தோடனே நல்லா கட்டிப்பட ஆரம்பிக்கும். கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி வந்துட்ட பிறகு இது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு அதிகமாக நெய்யெல்லாம் சேர்க்க வேண்டாம். 1-5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அதில் உள்ள ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்லா திரண்டு ஒன்று போல் திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எனக்கு டோட்டலாக 1-10 நிமிஷம் ஆச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதுக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஸ்வீட்டு எல்லாத்துக்குமே ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அதான் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கரண்டியோடு சேர்ந்து எல்லாம் திரண்டு வர ஸ்டேஜில் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். டைரெக்டாகவும் இது அப்படியே சாப்பிட்லாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக நம்ம ஷேப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், எல்லாம் திரண்டு வந்துருச்சு. நான் ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் ஒரு ட்ரேயில், அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க போகிறேன். நீங்கள் நார்மல் பிளேட்டில் நெய் தடவிட்டு அதை கிரீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது 1 ஹவர் போல் நல்லா செட் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்டார் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மேங்கோ ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.